தமிழ்லே சொல்லலாம். தமிழ் தமிழ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சோனாலி பிரதீப். இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி தான் நான் லேண்ட் ஆகிருக்கேன் மொரிஷஸ்லேருந்து. மொரிஷஸ் வந்துட்டு ஒரு பேஜன்காக போயிருந்தேன், மிஸ்ஸஸ் இந்தியா யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேஜன்காக போயிருந்தேன். 10 days அங்கே ட்ரைனிங் செஷன், க்ரூமிங் செஷன் எல்லாமே இருந்துச்சு. ஃபினாலே வந்துட்டு இட் வாஸ் ஆன் 18th. நான் இன்றைக்கி தான் 18th முடிச்சுட்டு எங்களுக்கு அங்கே மொரிஷஸில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் லேண்ட் ஆகிறேன் பாம்பேலேருந்து கோயம்புத்தூருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து, ஈவன் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியாவிலேருந்து ஓவரால் 40 contestants பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்துட்டு சப்டைட்டில்ஸ் கிடச்சிது எனக்கு, பியூட்டி வித் பர்பஸ் அப்படின்னு ஒரு சப்டைட்டில் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் மெயின் டைட்டிலில் வந்துட்டு 5 பேருக்கு வந்துட்டு டைட்டில் கொடுத்தாங்க. ஃப்ரம் 40 தே ஹவ் செலக்டட் 5 ஆஃப் தெம் அண்ட் தே கிவன் டைட்டில். அதில் எனக்கு மிஸ்ஸஸ் இந்தியா யூனிவர்ஸ் அர்த் அப்படிங்கிற டைட்டில் கிடச்சிருக்கு. எந்த வருஷத்துலேருந்து? நான் வந்துட்டு 2015 வந்துட்டு ஒரு கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பியூட்டி பேஜெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஐ வன் த க்ரௌன், ஃபிட் மாமி ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு க்ரௌன் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய க்ரௌன்ஸ் சின்ன சின்ன பேஜெண்ட்ஸில் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2017 மிஸ்ஸஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் இது பண்ணி மிஸ்ஸஸ் இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டைட்டில் வின் பண்ணேன். இப்போ இது இட்ஸ் அகெயின் 5th டைட்டில் ஆஃப் மைன். நோ, இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட். ஓவரால் பேஜெண்ட்டில் ஒரு 5 times ஐ ஹவ் பார்ட்டிசிபேட். இந்த ஈவெண்ட் பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்தது? எவ்வளோ பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க? 40 பேர் கலந்துக்கிட்டாங்க. 40 ஆஃப் தெம் வேர் தேர். ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நல்லா என்ன எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தாங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதில் நான் வந்துட்டு எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே என்னோடய பெஸ்ட்டு கொடுத்தேன். அங்கே வந்துட்டு 11 rounds இருந்துச்சு எங்களுக்கு. லைக் பீச் வேர் ரவுண்ட் இருந்துச்சு, லைக் இந்த ரிசார்ட் வேர் மாதிரி. அங்கே மொரிஷியஸ் எம்பசிக்காக அவங்களோட டூரிசம்காக யூஸ் பண்ணுறதுக்காக பீச்சில் வந்துட்டு ரிசார்ட் வேரில் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சு. அப்புறம் டேலண்ட் ரவுண்ட் இருந்துச்சு, அப்புறம் கார்ப்பரேட் ரவுண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்புறம் டிசைனர் சாரி வேர் இருந்துச்சு, சப் ஈவெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபினாலே வந்துச்சு. ஃபினாலேயில் எங்களுக்கு 3 rounds இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்தியன் காஸ்டியூம், அதான் நேஷனல் காஸ்டியூம். நான் என்ன வேர் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு பீயிங் நார்த் இந்தியா, பட் நான் ஐ எம் லீவிங் இன் சவுத் இந்தியா அண்ட் ஐ மேரிட் அ சவுத் இந்தியன். ஸோ நார்த் இந்தியன் ஸ்டைலில் சவுத் இந்தியன் காஞ்சிபுரம் பட்டு சாரி வேர் பண்ணேன். அந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு கவுன், ஈவினிங் கவுன் ரவுண்ட் இருந்துச்சு. அதில் தே கேவ் ப்ரொவைடர்ஸ் த கிரவுண்ட் அண்ட் ஆல் தட். ஓவரால் இட் வாஸ் வெரி சூப்பர் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் த கண்டெஸ்டன். ஐ குட் சே அது என்ன அப்படின்னா, அவங்க இன்டர்வியூவில் வந்துட்டு பர்சனல் இன்டர்வியூவில் கேட்கும் போது நான் வந்துட்டு உங்களோட வியூஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னோடய ஆன்சர் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் ட்ரைபல் சில்ட்ரனுக்காக ஃப்ரீ சர்வீஸ்க்கு கிளாஸஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். அணைக்கட்டி மாதிரி ஒரு ட்ரைபல் ஏரியாவுக்கு போயிட்டு சில்ட்ரனுக்கு நிறைய வந்துட்டு நான் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிட்டுருக்கேன். அது வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். இனி நம்மளோட நாட்டில் வந்துட்டு கேர்ள்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் எல்லாமே இருக்கக்கூடாது, எல்லா கேர்ள்ஸ் சில்ட்ரன் மஸ்ட் பி எஜுகேட்டட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதில் இனிஸ்ட்ராங்காக என்னால் என்ன முடியுமோ நம்ம நாட்டுக்காக பெண் குழந்தைங்களுக்காக பண்ணணும், அப்புறம் பெண் முன்னேற்றத்துக்காக உமன் எம்பவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணணும். நான் எனக்கு இன்கேஸ் இந்த க்ரௌன் கிடச்சிட்டேன் கண்டிப்பாக அதுக்காக என்னோடய ஃபுல்லாக ஃபுல் முயற்சி போட்டு குழந்தைங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஃபுல்லாக பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு அடுத்தது வந்துட்டு 2020 வந்துட்டு மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட் இருக்கும். அதில் இந்தியாவில் உலகத்துலேருந்து குளோபலி எல்லா இடத்துலேருந்துமே கண்டெஸ்டன்ட் வருவாங்க. 20 வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ ஃபைனலிஸ்ட் மாதிரி இதில் செலக்ட் ஆகி வின் ஆனவங்க அதுக்கு ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு தமிழ்நாடு, நான் நார்த் இந்தியனாக பிறந்தா கூட நான் வந்துட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி ரொம்ப ரொம்ப விரும்புகிற ஒரு ஆள். ஜென்யூனாக சொல்கிறேன், இது நான் மீடியாக்காக சொல்லலை. அதனால் தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி நான் பிறந்து வளர்ந்து இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் இதை நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்கள் கல்யாணமாகி குழந்தையாச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு விரும்புகிறேன். கல்யாணம் ஆனாலும் குழந்தை இருந்தாலும் உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி சோம்பேறித்தனமாக ஆகிடுறாங்க. அம்மா எல்லாம் மதர்ஸ் எல்லாம் குழந்தைங்கள பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க உடம்பு பார்த்துக்கிறதுல. ஸோ ஹெல்த் இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் இமோஷனல் வெல்பீங். ஸோ உங்களை இமோஷனலி, ஃபிசிக்கலி, மென்டலி நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் பர்சியூ யுவர் ட்ரீம்ஸ். தேங்க்யூ.